என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 ஒருவர் வாசிக்கலாம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோ நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். 2 கொரிந்தியர் 5:10 வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். 3 வசனங்களை நாம் வாசித்தோம். முதலாவதாக வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொன்ன வார்த்தையை வாசிக்க கேட்டோம். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலன் அளிப்பேன் என்பதை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 11:11 தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்கள் முகங்குப்புற விழுந்து 7 எக்காளம் ஊதப்பட்ட பின்னணியிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பேசுகிற வார்த்தையில் ஒன்றுதான், மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் வேளை வந்தது, காலம் வந்தது என்று அவர்கள் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கேயும் பார்க்கிறோம், தேவன் பலன் அளிக்கிறவர், அவருடைய ஊழியக்காரர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர், அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாயிருக்கிற சிறியோருக்கும் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறவர் என்பதை இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 பார்த்தோம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு பலன் அளிக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். நாம் ஆராதிக்கின்ற தேவன் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிப்பது, அவரை இருதயத்தில் இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்வது, அவருடைய வசனங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன் வழி ஜீவிப்பது, அவருக்காக சில கிரியைகளை செய்வது, அனைத்துக்கும் ஏற்ற பலன்களை இயேசு தவறாமல் நமக்கு தரப்போகின்றார். அல்லேலூயா! பலன் அளிக்கிற தேவன். அதே போல மறுபக்கத்தை பார்த்தால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நிர்விசாரமாக வாழ்ந்தவர்கள், ரட்சிப்புக்குள் வராதவர்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்துவுக்காக வசனத்தின்படி வாழாதவர்கள் என்று இப்படிப்பட்ட எதிராக அல்லது தோல்வியாக உள்ள வாழ்க்கை செய்த அனைவருக்கும் அவர்களுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா! அவர்களுடைய கிரியைகளுக்குரிய அந்த தண்டனையாகிய பலன் அவர்களுக்கும் உண்டு என்று படிக்கிறோம். இந்த பரிசளிப்பு அல்லது பலனளிப்பு என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக ஆண்டவர் சொன்ன வசனம், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்றார். நான் சீக்கிரமா வருகிறேன், அது என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே முதற்பலன் உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுந்து மத்தியவானத்திலே ஆகாயத்திலே இயேசுவை சந்திக்கிறவர்கள் அன்று அந்த முதற்பலன் உயிர்த்தெழுதல் அல்லது அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாய் வாழ்ந்து இயேசுவை சந்திக்கிறவர்கள் இந்த கூட்டத்தார், இந்த முதற்பலன்கள் அவர்களுக்கு கர்த்தர் மிகுந்த பிரதிபலன்களை நன்மைகளை வைத்திருக்கிறார்.
அவர்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களாக வாழ்ந்து மரித்தார்கள், அல்லது இயேசுவின் வருகையில் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தகுதி இருந்தபடியினால்தான் அவர்கள் அந்த முதற்பலன் கூட்டத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள்தான் மிகுந்த பலன்களை அனுபவிக்கிறவர்கள். அல்லேலூயா. எனவேதான் அந்த கூட்டத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், பவுல் 2 கொரிந்தியர் 5:10 சொல்லும் பொழுது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். முதற்பலன் உயிர்த்தெழுதலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அதுக்கு பிறகு என்ன நியாயாசனம் அவர்களுக்கு? அவளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாதே, அவள் கிருபையினாலே வாழுகிறவர்கள் அல்லவா? அவர்கள் அந்த மேன்மைக்கு பாத்திரராய் வாழ்ந்து முடித்ததுனால தானே முதற்பலன் உயிர்த்தெழுதலிலே அவர்களை எழுப்பினார். ஆனாலும் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று கேட்கும் பொழுது, அது ஒரு பக்கம் பொதுவாக எல்லாரை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தை, மனுஷன் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 11 சொல்லப்பட்ட வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, வெளிப்படுத்தல் 20:11, நான் 11 சொன்னது வசன எண்ணிக்கை, 20:11 சொல்லப்பட்ட அந்த பெரிய வெள்ளை சிங்காசனம் என்கிற கிறிஸ்துவினுடைய ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதிலே ஒரு மனுஷனும் தப்பி போக முடியாது, எல்லாரும் நின்றாக வேண்டும் என்பதை காட்டுகிறது. அடுத்தது, நாம் எல்லாரும் என்று அவர் தன்னையும் சேர்த்து நம்மையும் சேர்த்து சொல்லுகிறார் என்ற கருத்தில் எடுத்துக்கொள்ளும் போது, நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற வார்த்தை தண்டனைக்கான வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்பது அல்ல. ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே ஆட்டுக்குட்டியானவர் பிதாவானவருக்கு முன்பாக நம்மையெல்லாம் கனப்படுத்தும் பொழுது, நமக்கு பரிசளிக்கும் பொழுது, அங்கும் நியாயத்தின்படியே அவர் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு கூட்டத்தார் முதல் பலன்களாக உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போய் நின்றாலும், அவர்களிலும் அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவரவர்களுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது என்று சொன்னார். ஹலலூயா. எனவே அந்த 2 காரியங்களை பார்க்கிறோம். முதற் பலன் உயிர்த்தெழுதலில் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 ஆண்டுகள் அவர்கள் தேவனால் மிகவும் ஒரு சந்தோஷமான நிலையில் நடத்தப்படுகிறார்கள், அப்பொழுது அவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, எல்லாருக்கும் சேர்த்த நியாய தீர்ப்பு, அவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. எனவே கண்டிப்பாக நன்றாய் வாழ்ந்தவர்களுக்கும் சரி, கெட்டவர்களாய் வாழ்ந்தவர்களுக்கும் சரி, கிறிஸ்துவின் சமூகத்துக்கு முன்னால் ஒரு நாள் நிற்க வேண்டியது அவர்களுக்கு கட்டாயம். இதை மனுஷர்கள் புரியாதபடியினால், அறியாதபடியினால் மனம் போல வாழ்ந்து பாவம் செய்து அவர்கள் கெட்டு போகிறார்கள். இன்றைக்கு நான் முக்கியமாக 3 காரியங்களை உங்கள் முன் வைக்கப் போகிறேன். கர்த்தர் எவைகளுக்கு நியாயம் தீர்ப்பார்? அநேக காரியங்கள் பைபிள்ல இருந்து எடுத்து சொல்ல முடியும், இருந்தாலும் 3 முக்கியமான காரியங்களை முன்வைக்கிறேன். முதலாவதாக, திரும்பவும் அந்த முதல் வசனத்தை பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 22:12. அவனவனுடைய சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, கிரியைகளின்படி. அப்ப முதலாவது, கர்த்தர் நமக்கு பலன் தருகிறது எதன்படி தருகிறார்? நமது கிரியைகளின்படி தருகிறார். கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருகிறார் என்று பார்க்கிறோம். இது என்ன கிரியைகள் என்று 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் நன்றாய் வசனத்தின்படி வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளே, நீங்கள் அந்த தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த பலனிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன்கள் தேவன் நமக்கு தருகின்றார். ஹலலூயா. இந்த கிரியைகளுக்கு தக்கதான பலன்கள் என்ற வரிசையிலே நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற கிரியை, அதை செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப முதலாவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவானவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறது என்பது இந்த வசனத்திலே தெளிவாய் வெளிப்படுகிறது. அந்த நோக்கத்தோடு தான் அந்த சிருஷ்டிகராகிய தெய்வம் நம்மை உலகத்திலே ஒரு மனிதனாக மனுஷியாக வைத்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். எனவே அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ, அப்ப செய்யாதவர்களும் உண்டு, செய்கிறவன் எவனோ அவனுக்கு ஒரு மேன்மையான பலன் இருக்கிறது, அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஹலலூயா. அடுத்தபடி அதே அதிகாரத்தில் 24 வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்கிறவன், வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவன் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் அவன் இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை கட்ட வேண்டும். இப்படி செய்கிற அந்த கிரியைகள், அந்த கிரியைக்கு பலன் இருக்கிறது. ஹலலூயா. இதில் திடீரென்று நினைவு வர்றதுனால இன்னொன்றையும் சொல்றேன். பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கம் என்பது கிரியா மார்க்கம் அல்ல, கிருபையின் மார்க்கம் என்று நாம் பேசுவோம். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் என்றும் பேசுகிறீர்களே என்று ரெண்டையும் முரண்பாடா யோசிக்க கூடாது. காரணம், ஒருவன் தான் செய்த பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனிதன் தனக்குத்தானே பாவ மன்னிப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு தகுதியும் இல்லை, ஒரு ஏதுவும் இல்லை. ஆகவே அவன் சில கிரியைகளை செய்து இதனால் என் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி கிரியை செய்ய வேண்டாம். அதற்கான கிரியைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. எனவே அந்த தன்னுடைய நல்ல காரியங்களினால் தான் மீட்கப்படுவான் என்கிற நினைவு ஒரு மனுஷனும் வைக்கக்கூடாது. அது கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த கிரியையினாலே வந்த பாவ மன்னிப்பை நான் விசுவாசத்தினால் கர்த்தரிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக்கொண்டேன் என்கிற அந்த நம்பிக்கை தான் இரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஹலலூயா. எனவே பாவ மன்னிப்புக்காக ஒரு கிரியை செய்து பிரயோஜனம் இல்லை. அதே வேளையில் பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு நாம் செய்கிற கிரியைகள் ஒவ்வொன்றும் கணக்கிடப்படுகிறது, பலன் பெறுகிறது. ஹலலூயா. எனவே பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கின்ற கிரியைகள் அவைகளெல்லாம் இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக நான் இதை செய்கிறேன், தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக இதை செய்கிறேன் என்று எதையெல்லாம் செய்கிறோமோ அது வசனத்தின்படி. நம்ம போய் இதுதான் பிதாவின் சித்தம்னு சொல்லிட முடியாது இல்ல. அது இயேசு சொன்ன வார்த்தையில இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை படி வாழுவதுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது. ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு 24 மணி நேரத்திலே எவ்வளவோ ஏராளம் தாராளமான கிரியைகளை நாம் ஒவ்வொருவரும் செய்கிறோம். அந்த கிரியைகளில் எத்தனை கிரியைகள் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், தேவ வசனத்தின்படி இருக்க வேண்டும் என்கிற நிலையில் நடைபெறுகிறது. அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆகவே குடும்பத்துக்காக செய்தாலும் சரி, சமுதாயத்துக்காக செய்தாலும், சபைக்காக செய்தாலும், தேசத்துக்காக செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும், யாருக்காக செய்தாலும், ஏன்னா அந்த பூமியில நிறைய கிரியை நாம செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு மனிதன் தன் குடும்பத்துக்காக செய்யணும், தன்னுடைய சமுதாயத்துக்காக செய்யணும், தன்னுடைய நாட்டுக்காக செய்யணும், தன்னுடைய சபைக்காக செய்யணும், கண்டிப்பாக. இதெல்லாம் செய்யும் பொழுது அது தேவ சித்தத்தின்படி, வேத வசனத்தின்படி, அதுக்கு வெளியே உள்ள கிரியைகள் அதுக்கு பலன் கிடையாது. அல்லேலூயா. அந்த கிரியைகள் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக இருக்கும் பொழுது தண்டனை உண்டு. எனவே இந்த தேவ வார்த்தையின்படி தேவ சித்தத்துக்கேற்ற கிரியைகளை செய்கிற பிள்ளைகள் அன்றைக்கு கிரியைகளுக்கேற்ற நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு கேட்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகளிலே, ஒவ்வொரு செயல்பாடுகளிலே சற்று இன்னும் அதிக கவனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஓ, நான் இதெல்லாம் செய்யறேன்,
ரெகுலரா செய்யக்கூடிய கிரியைகளை யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் பிரியமானதானா, தேவனுக்கு சித்தம் தானா, இது வசனத்திற்கு ஒழுங்குக்கு உட்பட்டது தானா, வசனத்துக்கு எதிரடையாதது ஏதாவது என்கிட்ட இருக்குதா, என் கிரியைகள்ல இருக்கிறதா என்பதை கவனித்து அவைகளை களைந்து இந்த நல்ல தேவ சித்தத்தின்படி வசனத்தின்படி உள்ள கிரியைகளை பெருக்கிக் கொள்வோம். அதனால் மிகுந்த பலன் நமக்கு உண்டாகும். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே நீங்கள் கொஞ்சம் சமயம் எடுத்து ரெகுலரா வழக்கமா செய்யக்கூடிய கிரியைகளை சிந்தித்து பார்த்தீர்களானால் உங்களுடைய நித்திய பலனுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேய சுவிசேஷம் 25 31 வசனம் தொடங்கி 46 வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சுருக்கமாக அது என்ன காரியம் என்றால், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் வெள்ளாடுகளைப் போலவும் செம்மறியாடுகளைப் போலவும் அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். அப்பொழுது மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனியே பிரிக்கிறது போல அங்கே ரெண்டு கூட்டமாக ஜனங்கள் பிரிக்கப்பட்டார்கள். அதிலே செம்மறியாட்டு கூட்டம் பிதாவானவருக்கு வலது கை பக்கத்திலும், அந்த வெள்ளாட்டு கூட்டம் வந்து பிதாவானவருக்கு இடது கை பக்கத்திலுமாக நிறுத்தப்பட்டார்கள். அப்புறம் பிதாவானவர் சொன்னார், வலது பக்கத்தில் நிற்கிற அந்த செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொன்னார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசியுங்கள் என்று சொன்னார். ஹலேலூயா. அந்த வசனங்களை மாத்திரம் நீங்கள் வாசியுங்கள், 33-34 வாசியுங்கள். ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இப்போ இதுக்கான காரணத்தை அவர்கள் ஆச்சரியமா கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தப்போ எனக்கு நீங்க வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் பசியா இருந்தப்போ நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் அப்போ எனக்கு நீங்க தாகம் தீர்த்தீங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது இவங்க அப்படியே திரு திருன்னு விழிக்கிறாங்க. ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் உம்மை பார்த்து உமக்கு நாங்க வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உமக்கு நாங்க தாகம் தீர்த்தோம், ஒண்ணுமே செய்யலையே நாங்க, உமக்கு ஒண்ணுமே நாங்க அப்படி ஒண்ணும் நீ சொல்ற மாதிரி செய்யலையே என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர் பதில் பேசும் பொழுது 40 வசன வாசிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்க என்ன செய்தீங்களோ, சமுதாயத்திலே உங்களுடன் கூட வாழ்ந்த ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அநாதைகள், சிறியவர்கள், அந்த மனுஷ நடுவில் சிறியர்களும் அற்பர்களுமாய் எண்ணப்படுகிறவர்கள், இவர்கள் அநேகர் தாகமா இருந்தார்கள், அப்ப நீங்க சிலருக்கு தண்ணி கொடுத்தீங்க, தாகம் தீத்தீங்க, அது எனக்கே செய்ததாக்கும். அல்லேலூயா. இவங்கள சிலர் கிழிந்த வஸ்திரம் போட்டு இருந்ததை நீங்க பார்த்த உடனே உங்க வீட்டில் இருக்கிற ஒரு வஸ்திரத்தை எடுத்து, சகோதரா இதை வைத்துக்கொள் என்று நீங்கள் கொடுத்தீர்கள், அது நீங்கள் எனக்கு கொடுத்ததாக்கும். அல்லேலூயா. இப்படி அந்த ராஜாவாகிய தெய்வம் விளக்குகிறார். விளக்கும் பொழுது ஆச்சரியப்படுறாங்க, ஓ, நம்ம ஏழைக்கு செய்ததெல்லாம், கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்ததெல்லாம் ஆண்டவர் தனக்கு செய்ததாக கணக்கிலே எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லுகிறார். அடுத்து கடைசியா என்ன நடந்துச்சு, 46 வசனம் வாசிங்க. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். இந்த ரெண்டா பிரிச்சு விட்டுட்டு அவர் பலன் கொடுத்துட்டு கடைசியில என்ன நடக்குதுன்னா, இந்த நீதிமான்கள், இந்த வலது பாரிசத்தில் நின்றவர்கள், இந்த செம்மறியாட்டு கூட்டம், இந்த வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்த கூட்டம், சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுத்த கூட்டம் நித்திய ஜீவனில் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே இரண்டாவது கிரியை நற்கிரியைகள், தான தர்மங்கள். இது ரொம்ப முக்கியம். முதலாவது வசனத்தின்படியான வாழ்க்கை என்பதை சொன்னேன், அந்த கிரியைகள் செய்ய வேண்டும். இரண்டாவதாக என்ன கிரியைகள், ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்படுகிற மக்களுக்கு நற்கிரியைகள் செய்ய வேண்டும்.
இந்த நற்கிரியைகள் சிலர் நினைக்கிறாங்க, நாம நல்ல நற்கிரியை செய்தா நம்ம பொருளாதாரத்தில் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த ஒரே நோக்கம்தான் பலருக்கு இருக்கிறது. நீங்கள் நற்கிரியை செய்வது உங்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள ஆசீர்வாதம் மட்டுமல்ல தருகிறது சகோதரனே சகோதரியே, அதே நற்கிரியை பரலோகத்திலும் உங்களுக்கு பலனை தருகிறது. அல்லேலூயா. ஏனென்றா கர்த்தர் சொல்றாரு, நீ பூமியிலே வாழுகிற எந்த கஷ்டப்படுகிற மனுஷனுக்கும் ஒரு உதவி செய்தா என்றால் அந்த உதவி நீ எனக்கே செய்ததாக நான் கணக்கிலே வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் கண்டுபிடித்து உன்ன செம்மறியாட்டு கூட்டமா வலது பக்கம் பிரிச்சு நிறுத்துறேன், உனக்கே ஆச்சரியப்படுறேன், என்ன அப்படி என்ன என்னிடத்தில் விசேஷம் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் என்ன விசேஷம், நான் படைத்த மக்கள் அதில் சிலர் பணக்காரர்களும் சிலர் ஏழைகளும் ஆகிவிட்டார்கள். அவன் ஏழையாகி விட்டான் என்பது அவன் செய்த பாவம் அல்ல. நீ என்ன செய்ய வேண்டும், அவனை நீ கனம் பண்ணணும். உன் கை நிறைய பணம் வந்தது நீ செய்த பெரிய புண்ணியம் அல்ல, உன் மேல் தேவன் வைத்த கிருபை, அந்த கிருபை அவனுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் தேவன் உன்னை நினைவு கொண்டு உன் கையில் தந்தார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த கிரியைகள் நான் திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன், என் சிந்தனையில் வர்றதுனால சிலருடைய சிந்தனையில் அது வரும்னு நினைக்கிறேன். அப்ப தான தர்மம் செய்யறவங்களாம் நித்திய ஜீவனு போயிடுவாங்களா? கொர்னேலியுடைய சரித்திரம் இதுக்கு எக்ஸாம்பிளா இருக்குது. கொர்னேலி ரொம்ப தான தர்மங்கள் செய்தான், பரலோகத்துக்கு போயாது, தட்டிக்கிட்டே நிக்குது தான தர்மங்கள், ஆனா கர்த்தருக்கு அக்கௌண்ட்ல எழுத முடியல. அதனாலதான் தூதன் அனுப்பி சொன்னார், முதலாவது பேதுரு என்கிற ஊழியக்காரனை கேட்டு என்னுடைய பிதாவின் சித்தம் என்ன, தேவ வசனம் என்ன என்று கேட்டு அந்த கிரியை செய், நீ ரட்சிக்கப்படு, அபிஷேகம் பெறு, ஞான ஸ்நானம் பெறு, கிறிஸ்துவுக்குள்ளே வா, அப்பொழுது நீ செய்கிற தான தர்ம கிரியைகள் எல்லாம் உன் கணக்கிலே வர வைக்கப்படும். அல்லேலூயா. பரலோகத்திலே அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாலே முதல்ல ஆத்தும ரட்சிப்பு தான், இயேசுவின் மூலம் வருகிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் வந்து அந்த முதலாவது நான் சொன்ன பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற தேவ வசனத்தின்படியான வாழ்க்கை செய்கிறதான கிரியை, அது முதற் கிரியை. அந்த கிரியையோடு தொடர்ந்து அடுத்த கிரியை தான் மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, உதவிகள் செய்வது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஆகவே நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் அதிகம் அதிகமா தானம் தர்மம் செய்தீங்கன்னா அவ்வளவும் அப்படியே கன்வெர்ட் ஆகி அங்க போயிடுது, பரலோக பொக்கிஷத்துல போய் சேர்ந்துருது. அல்லேலூயா. சொல்லுங்க பலமா. அல்லேலூயா. அதனால இன்னையில இருந்து நம்ம இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம், ஏழைகளுக்கு கொடுப்பதை அதிகரிக்கணும், அதிகரிக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறத அதிகரிக்கணும். வீட்டுல இருக்கிற வஸ்திரங்கள், இது வந்து ரொம்ப யூஸ் பண்றது இல்லையே, எதுக்கு நான் சும்மா வேஸ்டா வச்சிருக்கேன், கொடுப்போம் என்று சொல்லி கொடுக்கணும். இந்த பொருள் சும்மா தானே இருக்கு, இல்லாத ஒருத்தர் பயன்படுத்திட்டு கொடுப்போம். கொடுக்கும் பொழுது பாருங்க, உடனே அது பரலோக கணக்கில் எழுதப்படுது. அல்லேலூயா. ஆனா நாம கொடுக்கும் பொழுது வலதுகை செய்வது இடதுகை அறியாம என்ன செய்வோம், பப்ளிசிட்டி இல்லாம செய்வோம், விளம்பரம் இல்லாம, விளம்பர நோக்கம் இல்லாம, இவர் தான் கொடுக்கிறாரு, அவர் தான் கொடுக்கிறார் என்கிற விளம்பர நோக்கம் இல்லாம செய்யும் பொழுது அதனுடைய முழு பலாபலனும் பரலோக கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது. Praise the Lord. ஒரு நாள் இயேசு சொன்ன இந்த உவமையின்படி அங்க போகும் பொழுது கிரியைகளுக்கு தக்கதான பலன் கிடைக்கும் சொல்லும் போது, முதலாவது வசனத்தின்படி வாழ்ந்த கிரியைகள், அடுத்தது இந்த நற்கிரியைகளாகிய தான தர்மங்கள் செய்த கிரியைகள், இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு பெரிய பலன் கிடைக்கும். ஹலலூயா, ஹலலூயா. எனவே அதிகமாய் செய்வோம். நான் சொன்னேன், உங்க வீட்டுல எது பிரயோஜனம் இல்லாம இருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க, தேவை உள்ளவர்களுக்கு அது பிரயோஜனப்படட்டும் என்று. அது மட்டும் தான தர்மம் அல்ல, நாம புதுசா வாங்கி கொடுப்பது இன்னும் மேன்மையானது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்க பிள்ளைக்கு ஒரு டிரெஸ் எடுக்கும் பொழுது ஏழையுடைய நினைவு வரட்டும். சரி, ஒரு டிரெஸ் எடுக்கும் பொழுது ரெண்டு டிரெஸ்ஸா எடுப்போம், கொஞ்சம் கூட காசு போட்டு ரெண்டு டிரெஸ்ஸா எடுப்போம். அந்த புது டிரெஸ்ல ஒன்றை இல்லாத ஒரு ஏழை பிள்ளை கொடுப்போம், அது பரலோகம் ரொம்ப மகிழும். ஏன்னா நீங்க வேஸ்டா வச்சிருக்க ஒன்ன தூக்கி கொடுக்கறத பார்க்கலாம், இது புதுசா கொஞ்சம் தியாகம் பண்ணி கொஞ்சம் காசு போட்டு வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லும் பொழுது அது இன்னும் எவ்வளவு மேன்மையான ஒரு தானம். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாவிட்டா நாம் என்ன கிறிஸ்தவர்கள் என்று பேசுறதுக்கு என்ன இது இருக்குது நமக்கு? அதனால அன்பானவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு பர்த்டே வரும்போது கவனிங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுக்கும் பொழுது உடனே இந்த சிந்தனை கொஞ்சம் வரட்டும், ஒரு ஏழை பிள்ளைக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்துருவோமா,
இல்ல அதுக்குள்ள காசை அந்த ஏழை பிள்ளைக்க வீட்டுல கொடுப்போமா, அந்த பள்ளிக்கூடம் திறக்கிற சமயம் தேவைகள் மிகுதியா இருக்குமே, ஏதோ ஒரு உபயோகமாக இவர்களுக்கு இருக்கட்டும். இப்படி சொல்லி நாம் செய்யலாம். நமக்கே தர்ம சகாய திட்டங்கள் வைத்திருக்கிறோம், அந்த திட்டத்தில் இணைந்து செய்யலாம். ஏதோ ஒரு நிலையிலே நாம் தான தர்மங்களை அதிகமாய் செய்யணும். செய்ய செய்ய டைரக்டா பரலோக அக்கௌண்ட்ல அது கிரெடிட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். கைகளை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா. எனவே தான தர்மங்கள் அதிகமாக செய்யும் பொழுது அந்த கிரியைகள் அதுக்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரத்திலே 14 தொடங்கி 30 வரை உள்ள ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தினுடைய அந்த உவமையுடைய சுருக்கம் என்னவென்றால், ஒருவனுக்கு 5 தாலந்துகள் கிடைத்தன, ஒருவனுக்கு 2 தாலந்துகள் கிடைத்தன, ஒருவனுக்கு 1 தாலந்து கிடைத்தது. 5 தாலந்துகள் கிடைத்தவன் எத்தனையா மாற்றிவிட்டான், 10 மாற்றிவிட்டான். 2 கிடைத்தவன் 4 மாற்றிவிட்டான். ஆனால் 1 மட்டும் கிடைத்தவன் என்ன செஞ்சிட்டான், கொண்டு அதை அப்படியே பயன் இல்லாம வச்சிட்டான். வச்சுட்டு கடைசியில ஒரு நாள் அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்தது, கணக்கு கேட்கும் நாள் வந்தது. அப்பொழுது 5 தாலந்து பெற்றவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது, 4 தாலந்தா மாத்திரவனுக்கும் பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹலேலூயா. அந்த பலன்கள் நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் பார்க்கும் பொழுது 2 வசனம் மட்டும் வாசிப்போம், 24-25 வாசிங்க. ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க பார்க்கிறோம், அந்த ஒரு தாலந்த புதைச்சு வச்சவனுக்கு வந்து அவன் என்ன சொல்றான், அதே ஒரு தாலந்த கொண்டு கொடுக்கிறான். கடைசியாக 30 வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இந்த தாலந்துகளை பயன்படுத்தினவனுக்கு ஆசீர்வாதமும் நிறைய, இன்னும் தாலந்துகளும் கிடைத்தது, பலன்களும் கிடைத்தது, ஒரு எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொன்னாரு. இந்த தாலந்துகளை பயன்படுத்தாம இருந்தவன அவன்கிட்ட உள்ளதை பிடுங்கி இருக்கிறவனுக்கு கொடுத்ததோடு நின்று விடாமல் இவனை தூக்கி எங்க போட்டார்கள், நன்றாய் கவனிக்கணும், எங்க தூக்கி போட்டாங்க சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன், வசனத்தை கவனிக்கிறீங்க தானே. எங்க போட்டாங்க, புறம்பான இருளிலே போட்டார்கள். அங்க என்ன இருந்துச்சாம், அழுகையும் பற்கடிப்போம். இது எந்த இடம், அந்த ஆக்கினை ஸ்தலம் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தாலந்தை பயன்படுத்தாத குற்றத்துக்காக ஒருவன் பயங்கரமான தண்டனை அனுபவிக்கிறான். அவன்கிட்ட இருந்ததை பிடுங்கினதோட விட்டுவிடவில்லை, பயங்கரமான தண்டனை. ஆனால் மறுபக்கம் கிடைத்த தாலந்துகளை பயன்படுத்தினவனோ மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான், எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசித்தான். ஹலிலூயா, ஹலிலூயா. அப்ப இன்றைக்கு அன்பானவர்களே, பல தாலந்துகள்னு சொல்லும் பொழுது அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது சில டேலண்ட்ஸ், திறமைகள், அந்த தாலந்துகளும் எடுத்துக்கொள்வோம். திறமைகள் இருக்கலாம், பல காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவனுக்கு ஒன்ன தான் கொடுத்தாராம், ஆனா சிலருக்கு 2 கொடுத்தாராம், சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாராம். ஆமென். நல்லா கவனிங்க, உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் வரும்பொழுது சாத்தான் அங்கும் இங்கும் சிதறடிக்க பார்ப்பான், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், நீங்கள் பெற்றது ஏது, அந்த பெற்றதை வைத்து கிரியை செய்தீர்களா, அல்லது பெற்றதை பேசாம வச்சுட்டு அப்படியே இருந்து விட்டீர்களா? இது நீங்க நினைக்கிறீங்க, பல காரணம் சொல்லுவார்கள், நீங்க ஏன், உங்களுக்கு இவ்வளவு தாலந்து இருக்குதே, நீங்க ஏன் வந்து ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யல, இல்லைன்னு சொன்னா நீங்க ஏன் உங்க குடும்பத்துல இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஏன் உங்க சமுதாயத்துக்கு இந்த காரியத்தை செய்யக்கூடாது, உங்களால செய்ய முடியுமே. அப்ப சொல்லுவார்கள், அதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த காலம் பொல்லாத காலம் ஐயா, நன்மை செய்ய போனா நமக்கு கெட்ட பேர் தான் வரும். சாதாரணமா ஆட்கள் சொல்றது, நன்மை செய்ய போனா நமக்கு என்னதான் வரும், கவனிக்கிறீங்களா இல்லையா? கொஞ்சம் ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனிக்கிறீர்களா? பலர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த காலத்துல எவையா நன்மை செய்ய போவான், நன்மை செய்தா கெட்ட பேர் தான் வரும். ஆனா பைபிள் அப்படியா சொல்லுது? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல நன்மை செய்ய போனா கெட்ட பேர் வரும். அப்ப நம்ம இந்த சிந்தையினாலே நமக்கு இருக்கிற காரியத்தை ஆண்டவர் தந்ததுலே நம்ம செய்யாம செயல்படுத்தாம அதை என்ன செய்யறோம், அந்த ஒரு தாளந்து காரணம் மாதிரி புதைச்சு வைக்கிறோம். இதுக்கு தண்டனை உண்டு என்று பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் மக்கள் அதை லேசா நினைக்கிறது வழக்கம். நிறைய பேருடைய பேச்சில் அதை கேட்க முடியும், லேசா நினைக்கிறது. அதாவது அவங்க நினைக்கிறது என்னன்னா, ஆண்டவர் தந்திருக்கார், நான் செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி, செய்தா கொஞ்சம் மேன்மை கிடைக்குமா இருக்கும், செய்யாட்டா மேன்மை கிடைக்காது. இப்படி நினைச்சு ஒரு நிர்விசாரம். மேன்மை கிடைக்குமா கிடைக்காது, அது ரெண்டாவது விஷயம். உன்னை புறம்பான இருள போடுவேன்னு உவமையின் மூலம் எச்சரிக்கிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உவமையின் மூலம் எச்சரிக்கிறார். ஆகையினால நம்ம நித்திய ஜீவனிலே ஒரு பாதிப்பு வந்து விடாது இருக்கும்படி உங்களுக்கு எது கிடைச்சிருக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. சாக்கு போக்க ஆண்டவர் கேட்க மாட்டார், ஒரு நாளும் கேட்க மாட்டார். சொல்லலாம், நான் என்ன காரியத்தினாலேயாக்கும் இப்ப கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கேன். கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு அது நியாயம், அது உங்க நியாயம், அது தேவ நீதி அல்ல. அல்லேலூயா. தேவ நீதி உன்னை கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லல. ஆண்டவர் சொல்றார், அப்படின்னா உண்ட நான் தந்திருக்க மாட்டேன், வேற ஒரு ஆள்கிட்ட நான் கொடுத்திருப்பேனே, உங்ககிட்ட எதற்காக நான் இதை கொடுத்தேன், நீ இதை செய்ய வேண்டும் என்றுதான் உன்னுடைய கையிலே கொடுத்தேன். அல்லேலூயா. ஜெபிக்கிற கிருபை இருக்கிறது, நான் ஜெபிக்க மாட்டேன், சும்மா ஜெபிச்சு ஜெபிச்சு எனக்கு தான் ஒரே போராட்டமா இருக்கு. எப்படி சும்மா ஜெபிச்சு ஜெபிச்சு எனக்கு தான் ஒரே, சும்மா ஜெபிச்சதுனால தான் போராட்டம் நமக்கு வருது, ஒழுங்கா ஜெபிச்சா போராட்டம் சாத்தானுக்கு போராட்டம் ஆயிடு. அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் மட்டுப்படுத்துறது எதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு இருக்க ஆண்டவர் கிருபையை ஊத்தி இருக்கிறாரே, ஜபிக்கிறதுக்கான கிருபை இன்னொரு ஆளுக்கு அந்த அளவுக்கு இல்லையே, அவரும் ஜபிச்சு தான் பாக்குறாரு. ஆனா அவருக்கு அதுல ஒரு தாளந்து தானே இருக்கு, உங்களுக்கு ஐந்து தாளந்து கொடுத்திருக்கிறாரே ஜபத்திலே, அந்த ஐந்து தாளந்துகளை என்ன பண்றீங்க? அல்லேலூயா. இன்னொரு ஆள் சொல்லலாம், அவங்க நல்லா ஜபிக்கிறாங்க, அந்த சிஸ்டர் ஜபித்தா பரலோகமே அசைது பூலோகமே அசைது, நமக்கெல்லாம் அந்த கிருபை இல்லை, அதனால சும்மா இருக்கிறதா. உங்களுக்கு ஒரு தாளந்து இருக்குல்ல, அவங்க சரி ஐந்து தாளந்தை வச்சு பயங்கரமா பிரேயர் பண்றாங்க, சந்தோஷம். ஆனா நீங்க பிரேயர் பண்ண கூடாதுன்னு யார் சொன்னா? உங்களுக்கு ஒரு தாளந்து இருக்குல்ல, அந்த ஒரு தாளந்தை வச்சு நீங்க செய்யக்கூடிய ஜபத்தை செய்யுங்க, அது போதும். ஒன்னு ரெண்டாக்குனா போதும், ஒன்றை தந்து விட்டு கர்த்தர் உங்ககிட்ட பத்தை எதிர்பார்க்க மாட்டார். அல்லேலூயா. ஒன்றை உனக்கு தந்தால் கர்த்தர் உன்கிட்ட எவ்வளவுதான் எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க? ரெண்டு தான் எதிர்பார்க்கிறார், சரியா? ரெண்டை தந்தால் எத்தனை எதிர்பார்க்கிறாரு? நான்கு தான், அஞ்சு கூட எதிர்பார்க்க மாட்டார், நாலு அஞ்சு கிடைச்சா பெரிய சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஐந்தை கொடுத்தால் எவ்வளவு எதிர்பார்க்கிறாரா? பத்து. டபுள் ஆக்குன்றார், டபுள் ஆக்கு. சும்மா இருக்காத, கையை கட்டி இருக்காத, சாக்கு போக்கு சொல்லாத. இங்க நடக்காது, அங்க சாக்கு போக்கு சொல்லுக்கு இடம் கிடையாது, புரியுதா? உலகத்துல உள்ள கோர்ட்ல தான் வக்கீல் மாற வச்சு என்ன செய்யலாம், ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணலாம். அங்க பரலோக சிங்காசனத்துக்கு முன்னால நோ ஆர்கியூமெண்ட்ஸ் அட்டால். அல்லேலூயா. நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, என்னதே கிடையாது, சொல்லுங்க, அங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாம் அறிந்தவர், அதுக்கு மேல அங்க சாட்சியும் கொண்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, ஒண்ணும் இல்லை, அது மனுஷனுக்கு தான் தேவை. அதனால அவர்கிட்ட நம்ம எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது, தீர்ப்பு எழுதிடுவாரு, சொல்லிடுவாரு, முடிச்சிருவாரு வேலையை. அதனால நம்ம தேவனுக்கு பயந்து, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளவுத்திலும் நீங்க அதை பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதை குடும்பத்துக்காக பயன்படுத்த வேண்டியதை உண்மையா உத்தரவாதத்தோட குடும்பத்துக்காக செய்யணும். கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டியதுனா அதை கரெக்டா செய்யணும், பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்யணும், உங்க கூட உறவுகள் இருக்குதே அந்த உறவுகள் செய்ய வேண்டியது செய்யணும், அடுத்தது உங்க வேலை ஸ்தலத்துல எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அதை ஒழுங்கா செய்யணும், அந்த கம்பெனிக்கு பிரயோஜனமா, அந்த நீங்க போய் சேர்ந்த அந்த வேலை ஸ்தலத்துக்கு பிரயோஜனமா, உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க டெலிவர் பண்ணணும். சபைக்கு வருகிறீர்கள், இந்த சபைக்கு ஒரு பிரயோஜனப்படணுமே ஆண்டவரே,
என்னிடத்திலே இதை தந்திருக்கீங்களே, இதை வச்சு உங்க ஊழியத்துக்கு நான் செய்யணும், அப்படி நம்ம பண்ணணும். இப்படி என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதை ஒன்றையும் புதைத்து வைக்காமல் அதை எடுத்து பயன்படுத்துங்கள். ஹலலூயா. அதற்குரிய பலன்களை நமக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ப்ரைஸ் தி லார்ட். முதல்ல வசனத்தின்படி நடந்த கிரியைகளுக்கான பலன்கள், இரண்டாவது தான தர்மமாகிய நற்கிரியைகள் செய்ததற்கான பலன்கள், மூன்றாவது என்ன பலன்கள், இந்த இருக்கிற தாலந்துகள், எந்த எதெல்லாம் தந்தாரோ அதெல்லாம் பயன்படுத்துகிற விஷயங்கள். இனி இதை சார்ந்த இன்னொன்றை நான்காவதாக நான் சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரைக்கும் நாம பார்க்கும் பொழுது அங்கே இன்னொரு உவமை ஆண்டவர் இயேசு சொன்னதை லூக்கா எழுதியிருக்கிறார். ஒருவனுக்கு 10 ராத்தல் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட்டது, இன்னொருவனுக்கு 5 ராத்தல் கொடுக்கப்பட்டது, இன்னொருவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, 1 ராத்தல். இதை வைத்து வியாபாரம் பண்ணு சொல்லிட்டு ராஜா போனார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். Praise the Lord. முதலாவது ஆள் வந்து சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 10 ராத்தல் கிடைத்தவன் இன்னொரு 10 ராத்தல கூட என்ன பண்ணிட்டானா, சம்பாதித்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 ராத்தல்னால எனக்கு இன்னொரு 10 ராத்தல் என்ன செய்தது, கிடைத்தது என்று சொல்லுகிறான். அவனை உடனே 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக மாற்றுகிறான். அப்புறம் இரண்டாம் ஊழியக்காரன் சொல்றான், ஐயா, நீங்க தந்ததுல எனக்கு இப்போ 5 ராத்தல் கூட என்ன கிடைத்திருக்கிறது, ஆதாயம் கிடைத்திருக்கிறது. உடனே அவனுக்கு என்ன கொடுக்கிறான், 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று சொல்றான். அப்புறம் இன்னொருத்தன் வர்றான், நீங்க தந்த ராத்தல நான் சீலையிலே பொதிஞ்சு வச்சுட்டேன் அப்படி சொல்லி அந்த தாலந்து புதைத்தவனை மாதிரி பேசுறான். உடனே இவர் சொன்னார், 22ஆம் வசனம், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்து இருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை, வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேன் என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவங்களை பார்த்து இந்த ராத்தலையும் அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவன் கையில கொடுங்கன்னு சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, அவனுக்கு ஏற்கனவே 10 ராத்தல் இருக்கிறதே. அப்ப ஆண்டவர் சொல்றார், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் சொல்றார். அவன் ஒழுங்கா 10 ராத்தல் அவன் சம்பாதிச்சனால இவனுக்கு அதை எடுத்து அவனு கையில என்ன செய்வோம், கொடுப்போம். ஏன் அப்படி கொடுக்கிறார், அவன் கையில கொடுத்தா என்னுடைய காரியம் வெற்றியாயிருக்கும், இவன் கையில கொடுத்தா என்னுடைய காரியத்தை நஷ்டப்படுத்துவான், அதனால அவனுக்கே கொடுப்போம் என்று கொடுத்தார். கடைசியாக 27ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா, அன்றியும் தங்கள் மேல் தான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இதில் நான் ஒரு வித்தியாசத்தை காண்கிறேன். இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன தாலந்து ஓமையும் இந்த ராத்தல் ஓமையும் ஏறக்குறைய ஒன்று போல உள்ளதுதான். ஆனால் அங்கே தாலந்து ஓமைகள் பார்த்த பொழுது அதை சம்பாதிக்கிறவனுக்கு பெருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொன்னது உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி பலனும் கொடுக்கிறார். ஆனா இங்க என்ன செய்யறாருன்னா பட்டணங்களுக்கு அதிகாரியா என்ன செய்யறாரு, மாற்றார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்தது அந்த தாலந்துகள் உவமையில ஒருத்தன் வந்து தாலந்த புதைச்சு வச்சான், அவனை புறம்பான இருள தூக்கி போட்டுட்டார், அது ஒரு நித்திய ஆக்கினையாக அவனுக்கு முடிந்து போச்சு. ஆனா இங்க இந்த ஒரு ராத்தில யூஸ் பண்ணாம இருந்தவனை தூக்கி எங்கேயும் போட்ட மாதிரி தெரியல, அவனு தண்டனையும் கொடுத்த மாதிரி தெரியல. அப்போ எனக்கு உள்ளத்திலே வருகிற ஒரு எண்ணம், இது 1000 வருட அரசாட்சியில் பலன் அளிக்கிறதா இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா 1000 வருட அரசாட்சியிலுமே கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு சில பலன்களை தருகிறார். நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, நித்தியத்தில் போய் என்ன 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இருக்கிற விஷயம் கிடையாது இல்ல. ஆகவே 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிருன்னு சொல்லும் பொழுது இது இந்த
ஆயிரம் வருட அரசாட்சியை காட்டுது. அதே வேளையில் அங்க ஒருத்தன் வந்திருக்கான், அவனும் ஆயிரம் வருஷம் அரசாட்சியை சுதந்திரிச்சவன் தான், அதனால அவனை புறம்பான இருள் ஒன்றும் போட சொல்லல. ஆனா அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம், ஆளுகை கிடையாது. அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்கள், நான் இது ஒரு இந்த கருத்தோடு சொல்லுகிறேன். அப்போ நமக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார். நிச்சயமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே ஏழு ஆண்டுகளிலே அந்த பலன்கள் எல்லாம் நம்முடைய கையில தர்றார், நம்மளை பாராட்டுறார், எல்லாம் செய்யறாரு. செஞ்சுட்டு அடுத்தது பூமி கூட்டிட்டு வந்து ஆயிரம் வருட அரசாட்சியிலும் சில பலாபலன்களை நமக்கு தருகிறார். ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நித்தியத்துல கொண்டு போய் அப்பொழுதுதான் எல்லா பலன்கள் புதிய சிலைமிலே நம்முடைய பங்கை நமக்கு தந்து அவர் நித்திய நித்தியமாய் மகிழச் செய்கிறார். ஹலிலூயா. எனவே ஆண்டவர் இதோ ஒருவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடே வருகிறது என்று அவர் சொல்லும் பொழுது அது இயேசுவின் வருகையிலிருந்தே நமக்கு கிடைக்க தொடங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நாலு பலன்களை சொன்னேன். முதலாவது சொன்னது தேவ வார்த்தையின்படி செய்யும் கிரியைகளுக்கு ஏற்ற பலன். இரண்டாவது நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலன். மூன்றாவது நம்முடைய நமக்கு இருப்பவைகளை பயன்படுத்துவதற்கு இருக்கிற கிடைக்கிற பலன். நாலாவது சொன்ன இந்த ராத்தல் ஓமை வந்து எதுக்காக? தேவனுக்காக கிரியை செய்கிறவர்களுக்கு. ஹலேலூயா. தேவனுக்காக உம்முடைய ராத்தலை கொண்டு உமக்காக இன்னும் ஐந்து சம்பாதித்தேன், உமக்காக உம்முடைய வியாபாரத்தை நான் பெருக பண்ணினேன், உம்முடையதை நான் உமக்கு லாபத்தை அதிகப்படுத்தினேன். கர்த்தருக்காக என்ன செய்தீர்கள்? குடும்பத்திலே கர்த்தருக்காக என்ன செய்தீர்கள்? ஆண்டவரே, எனக்கு ஜபம் பண்ண ஒரு சின்ன கிருபையை தந்தீர், அதை வச்சு நான் குடும்பத்தை கூட்டி உட்கார வச்சு குடும்ப ஜபம் நடத்தி அந்த எல்லாரையும் ஜபிக்க வைத்து இப்படி அந்த ஜபம் என்கிறத என் வீட்டில் நான் பெருக்கினேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே, எனக்கு சில வசனங்களை நீர் வெளிச்சத்தை தந்திருந்தீர், அதை நான் சிலருக்கு சொன்னேன். அந்த வசனமாகிய ராத்தலை நான் சும்மா வைக்காம காண்கிற சில நண்பர்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு நான் அந்த வசனத்தின் அர்த்தத்தை சொல்லி கொடுத்தேன். அது பெருகினது, அது தேவனுக்கு பிரயோஜனம். ஹலேலூயா. இப்படி கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்கள், கர்த்தருக்காக என்று நாம் எதை செய்கிறோமோ இதுக்கெல்லாம் நமக்கு ஆண்டவர் பலன்களை தருகிறார். ஹலேலூயா. சோ நான்கு காரியங்கள் கிரியைகளினால் நமக்கு கிடைக்கிற நல்ல பலன்களை குறித்து நாம் பார்த்தோம். இனி அடுத்தது பாருங்க, இதுக்கு எதிர்மறைய சொல்றேன். மற்றவங்க பொல்லாத கிரியை செய்யறாங்களே, அவங்களுக்கும் பயங்கரமான பலன்கள் கிடைக்கிறது. அந்த பொல்லாத கிரியைகளுக்கு என்ன பலன்? வெளிப்படுத்தல் 20:11-15 வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த வார்த்தையை மாத்திரம் வாஸ்து காட்ட விரும்புகிறேன். 12 எல்லாரும் மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் தேவனுக்கு முன்பாய் நிறுத்தப்பட்டார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. புஸ்தகங்களில் எழுதப்பட்டதன்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். 13 பார்க்கும் பொழுது சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஹலலூயா. ஆண்டவர் சொல்றார், முதற்பலன் உயிர்த்தெழுதலில் என்னை சந்திக்கிறவர்களே, உங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை நான் கொண்டு வருகிறேன். அதே வார்த்தை எல்லாத்துக்கும் உரைக்கிறது. நீ நல்ல கிரியை செய்யாம ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாய் வாழ்ந்தாலும் உனக்கும் புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படி உன் கிரியைகளின் படியே உனக்கும் என்ன உண்டாகும்? நியாய தீர்ப்பு உண்டாகும். ஹலலூயா. பாவிகளுக்கும் கூட அவன் செய்த பாவத்துக்கேற்ற கடுமையான தண்டனைகள் அங்கே உண்டாயிருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பிலே, அக்கினி கடலிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட வேதனைகளை கொடுக்க. அவர் நீதி உள்ள தெய்வம். அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு என்ன செய்கிறாரு? அவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்று படிக்கிறோம். எனவே கிரியைகளின் படி இதில் ஒரு ரெண்டு பட்டியலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை எடுத்து பேசுறதுனால 1 Corinthians 6:9
அந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிற கிரியைகளை செய்கிறவர்கள் அவர்கள் அக்கினி கடலுக்கு பங்குள்ளவர்கள், அவர்கள் நித்திய ஆக்கினை அடைவார்கள். என்ன கிரியைகள் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 6:9-10, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். கவனிங்க, வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபசாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசினர், கொள்ளைக்காரர், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய கிரியைகள் யாருடைய வாழ்க்கையாயிலும் இருந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சுதந்தரிக்க மாட்டாங்க. இந்த கிரியைகளுக்கு தான் பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்கிறது. அடுத்தது இன்னொரு பட்டியல், வெளிப்படுத்தின விசேஷம் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2 மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய கிரியைகளை செய்கிறவர்களும் இந்த பயங்கரமான நியாய தீர்ப்பை அவர்கள் அடைவார்கள். இன்னொன்று, சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் ஆகிவிட்டு பிறகு இப்படிப்பட்ட கிரியைகளில் விழுந்து போகிறவர்களும் உண்டு. அவர்களை குறித்து ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 5:11. 1 கொரிந்தியர் 5:11, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. அப்போ சபைக்குள்ளே வந்த பிறகும் இந்த மாதிரி கிரியைகள் யாருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதோ அவர்களோடு கலந்திருக்க கூடாது, புசிக்க கூடாதுன்னா அவங்களோடு திருவிருந்தில் இருக்கக்கூடாது, அவங்க திருவிருந்தில் பங்கெடுக்க கூடாது, அதான் அதோட அர்த்தம். அவங்களோட கலந்திருக்காதேன்னு சொல்றாரு, அவங்களோட புசிக்காதேன்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, நம்ம விசுவாசிகளும் நம்ம ஜீவியத்தை கவனிக்கணும். இந்த கிரியைகள் வாழ்க்கையில இருக்கிறதா, ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது தீமை உண்டாக்கிடும், அதில் அதை விட்டு உடனே நம்ம என்ன செய்யணும், திருந்தி ஆகணும். இன்னும் 1 யோவான் 3:14-15 வாசிங்க. 1 யோவான் 3:14-15, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோவான் நிருபத்திலே சொல்லுகிறார், சகோதரனை சிநேகிக்கணும், பகைக்க கூடாது. சகோதரனை பகைக்கிறது கொலைபாதகத்துக்கு சமானம். யாரெல்லாம் சகோதரங்களை பகைக்கிறாங்களோ, பகை உள்ளத்துல இருக்குதோ, அவங்க மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்பது அது 2 மரணத்தை தான் காட்டுது, அந்த நரகாக்கினை. அப்போ சகோதரனை பகைக்கிறவங்க எதுல நிலைத்திருக்கிறாங்க, மரணத்துக்குள், அந்த நரகாக்கினைக்குள் நிலைத்திருக்கிறார்கள். எனவே அந்த கிரியைகளுக்கும் பயங்கரமான தண்டனை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதை ஒட்டின இன்னொரு வசனம், இயேசு சொன்ன வார்த்தை, மத்தேயு 5:22 வாசிங்க. மத்தேயு 5:22, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ சகோதரனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது? எனவே சகோதரர்களுக்குள் அன்பு, ஐக்கியம், ஒருமனம் உண்டாக நாம் ஜீவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் சகோதரனை பகைக்கிற, எந்த ஒரு சகோதரனையும் பகைக்கிற ஒரு கிரியையா இருந்துவிட வேண்டாம். அது நம்முடைய நித்திய ஜீவனுக்கு பயங்கர பாதிப்பாக வந்து முடியும் என்பதை புரிந்து கொண்டு, சகோதரர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதரர்கள் ஒன்றுக்கொன்று அன்பாக ஐக்கியமாக இருந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. பகை, பிரிவின எண்ணங்கள்,
வைராக்கியங்கள், பழிவாங்கும் தன்மைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இதெல்லாம் உள்ளத்துல வைக்க கூடாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே பார்க்கிறோம், அவர்களும் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைகிறார்கள். ஆகவே நாம் நல்ல கிரியைகள் செய்கிறவர்களாக இருந்து நல்ல பிரயாசம் எடுத்தால் அதனால் மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஹலலூயா. வசனத்தின்படி வாழ பாடுபட வேண்டும், நற்கிரியைகள் செய்ய பிரயாசப்பட வேண்டும், நமக்கு இருக்கிறவைகளை எல்லாருக்கும் பயன்படுத்த நம்ம பிரயாசப்படணும். நமக்கு ஆண்டவர் தந்ததை வைத்து கர்த்தருடைய கிரியைகளை, கர்த்தருக்கான காரியங்களை பெருக்க ஊழியத்திலே நாம் பிரயாசப்படணும். இந்த நான்கு கிரியைகளுக்கும் தகுந்த, அவனவனுடைய கிரியைகளுக்கு தகுந்த தக்கதாய் நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரு, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரு, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கு குறைவில்லா பலனையே கூவி கொடுத்திடுவார். கூடும் நமக்கு குறைவில்லா பலனையே கூவியே கொடுத்திடுவார். மேகமீது இயேசு ராஜன் வேகம் பாராரு. மேகமீது இயேசு ராஜன் வேகம் பாராரு. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரு. கைகளை கட்டி பாடுவோம். நாம் இயேசுவின் வசனத்தின்படி ஆமென். நற்கிரியை செய்கிறவர்களாய், நமக்கு இருப்பவைகளை எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாக பயன்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்காக கர்த்தருக்காக என்று அவருடைய ஊழியத்தில் பிரயோஜனத்தை கொண்டு வருகிறவர்களாய், இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது பரலோகத்திலே நித்தியத்திலே மிகுந்த பலன் காத்திருக்கிறது. மீது இயேசு ராஜன் வேகம் வாராரு. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு. அல்லேலூயா. எனவே கிரியைகளுக்கு தக்கதாக பலன் தருகின்றார். அடுத்து வாசிப்போம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிரியைகளை மாத்திரம் அல்ல, இரண்டாவதாக நம்முடைய வார்த்தைகளையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அவைகளையும் ஞாபக புஸ்தகத்தில் என்ன செய்கிறார்? எழுதி வைக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். எல்லாரும் கவனிங்க, இன்றைக்கு மனுஷர்கள் அதிகமாக பாவம் செய்வது வார்த்தையினால தான். அப்போ நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் பேசிக்கொள்ளுகிற இடத்திலே உங்களுக்கு ஒரு ஞாபகம் எப்பவும் இருக்கணும், இங்கே கர்த்தரும் என்ன செய்துட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் கூடி பேசுகிறதை யார் கூட இருந்து கேட்கிறது? சொல்லுங்க, வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. மல்கியா 3:16 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் சொல்லுங்க பேசிக்கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். சும்மா அவர் நிற்க மாட்டார், அவர் எப்படி கேட்பாரு? கவனித்து கேட்பார். அல்லேலூயா. எனவே எப்பொழுதுமே நாம அடுத்த ஆள்களோட பேசும் பொழுது நமக்கு ஒரு கவனம் இருக்கணும், இது யாருடைய காதலையும் கேட்கிறது சொல்லுங்க, கர்த்தர் காதலே கேட்கிறது. அவர் கவனித்து கேட்கிறார். அது மட்டுமல்ல, புஸ்தகத்தில் என்ன செய்கிறாரா? எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒன்னு சொல்லுவோம், நாளைக்கு அது சொல்லவே இல்லைன்ட்டு போயிடுவோம். ஸ்ட்ராங்கா ரெண்டு தடவை சொல்லவே இல்லைன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஆனா அங்க புஸ்தகத்தில் எழுதுனதை அழிக்க முடியாது. Praise the Lord. எனவே வார்த்தையை குறித்து தேவ மக்கள் அதிக கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசுகிறார்கள், அதை அவர் என்ன செய்கிறார்? கவனித்து கேட்கிறார். ஆமென். அவருடைய புஸ்தகத்திலே அவர் என்ன செய்கிறார்? அதை எழுதி வைக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று என்ன செய்யப்பட்டு வருகிறது?
சொல்லுங்க, எழுதப்பட்டு வருகிறது, இன்னைக்கும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே நம்முடைய வார்த்தைகள் இது நம்மளுக்கு ஒரு பயங்கர நியாய தீர்ப்பை ஆக்கினையை கொண்டு வந்து விடும். எனவே கோபத்தில் வந்தபடி பேசக்கூடாது. நமக்கு ஒரு டென்ஷன் வந்து நான் ரொம்ப ஆத்திரம்னு சொல்லிக்கிட்டு ஆத்திரத்தில் பேசக்கூடாது. பேசிய வார்த்தை அவ்வளவும் கர்த்தருடைய காதில் போகிறது, அப்படி ஞாபக புஸ்தகத்திலையும் ரெக்கார்ட் ஆகிறது. ஆமென். எனவே வார்த்தையை குறித்து தெய்வ மக்கள் அதிக கவனமாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகளுக்கு தகுந்த பலன் உண்டு. இதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 10:32 வருகிறது. வாசியுங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். உன் வாயின் வார்த்தையினால் இயேசுவை அறிக்கை செய்தால் அதுக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கிறது. பரலோகத்திலே சென்றவுடனே இயேசு பிதாவுக்கு முன்பாக நம்மை பற்றி அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் இயேசுவை அறிக்கை பண்ணும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இயேசுவை அறிக்கை பண்ணணும். எப்போ எங்க போனாலும் இயேசுவை மேன்மையா பேசக்கூடிய ஒரு அனுபவம், இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், தேவன் எனக்கு இறங்கினார், அவர் தான் என்னை காப்பாற்றினார், என்ன இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை கனப்படுத்துகிற, இயேசுவை அறிக்கை பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசினால் அவன் நிச்சயமாக அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே அந்த 7 அவருக்கு தான் வேலை. நம்ம ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நிறுத்தி பிதாவானவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். ஹல்லேலூயா. இவன் நின்னாராக்கும், இவன் எனக்காக இப்படி எல்லாம் செஞ்சான், இவ்வளவு கஷ்டம் வந்த பிறகு அவன் இப்படி எல்லாம் சகித்து நின்றான், பொறுமையா இருந்தான், இந்த மாதிரிலாம் என்னை பற்றி பேசினான், இந்த இடத்துல போய் பேசினா, இந்த இடத்துல போய் பேசினா என்று சொல்லி எல்லாத்துக்கும் அவர் பலனை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு நித்தியத்திலே பலனை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தையை தார்மாராக்கி உங்களுக்கு தப்பான பலனை உங்களுக்கு மேல தலைக்கு திருப்பும்படி சாத்தான் உங்களை கிளறி விட்டு கொண்டே இருக்கிறான். சொந்த மாம்சம் கிளறி விட்டு கொண்டே இருக்குது. இதுல நம்ம கேர்ஃபுல்லா இருந்து, ஓஹோ சாத்தானுடைய தந்திரம், என் வாயின் வார்த்தையினால நிறைய எனக்கு நித்தியத்துல தீமை வர்றதுக்குள்ள காரியத்தை நான் விதைக்கிறதுக்கு சாத்தான் செஞ்சிட்டு இருக்கிறான், இனிமேல் என் வார்த்தையில் நான் கவனமாயிருப்பேன். ஹல்லேலூயா. வாயின் வார்த்தை உங்களுக்கு சில காரியத்துல நீங்க கஷ்டப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் எப்படி எப்படியோ வருது, திருந்திக் கொள்ளுங்கள். நம்ம வார்த்தையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வார்த்தை உடனுக்குடன் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். மறுபக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒன்றை பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நன்றாய் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டிலேயோ வெளியிலேயோ எங்கேயோ வீணான வார்த்தைகள் பேசினால், வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். திரும்ப வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, வாசிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, நீ எவ்வளவு வைக்கல் பந்தல் போல திரளாய் பேசினாலும் யாவையும் குறித்து என்ன செய்ய வேண்டும், நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ மக்களை, பரலோகத்துக்கு நேராய் யாத்திரை செய்கின்ற மக்களை நரகத்துக்கு நேராய் திருப்புகிறதுக்கு சாத்தான் எடுத்திருக்கிற தந்திரம் இதுதான். வாயின் வார்த்தைகளில் தோல்வி, வாயின் வார்த்தைகளில் தோல்வி, வீணான வார்த்தைகள், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் கணக்கு ஒப்பிக்கணும். நியாய தீர்ப்பு கடுமையாக இருக்கும். ஆகையினாலே நம்முடைய வார்த்தைகளை திருத்திக் கொள்வோம். நிறைய பேசுறத நம்ம குறைச்சிடணும். மொத்தத்திலே பேசுறத ரொம்ப குறைச்சிட்டோம்னா நிறைய தீமைக்கு நம்ம என்ன செய்து கொள்ளுவோம், தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. ஏதோ தேவைக்கு பேசுவோம், சும்மா வளவளா பேசுறது
அப்படியே கூடியிருந்து பேசி பைபிள் சொல்லுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஏன்னா கொஞ்சம் பேசணும்னா பிறகு ஃப்ரீயா வந்துகிட்டே இருக்கும், ஏதோ அப்படி வந்துட்டே இருக்கும். அப்ப சொற்களின் மிகுதியில கடைசியில் என்ன வந்துடும், பாவம் வந்துடும். உனக்கு கண்ட்ரோல் இருக்காது, பாவம் வந்துடும். அதனால நம்முடைய நாவை அடக்கணும். நாவை அடக்குகிறவன் உத்தமன். ஹலலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருங்கள். ஹலலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் எதற்கு நமக்கு தந்திருக்கிறார்? நீ நல்ல வார்த்தைகளை பேசி, இயேசுவை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி, மக்களுக்கு நன்மை உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசி, கர்த்தருடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளை பேசி, ஒரு மனதுக்கும் அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் ஏற்ற நல்ல வார்த்தைகளை பேசினால் அத்தனைக்கும் பலன் அங்கே கிடைக்கும். அல்லேலூயா. இவன் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவன் ஆண்டவர் அன்னைக்கு சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? இவன் தான் ஒரு பிரிவினை வரவேண்டி இருந்ததை தீர்த்து வைத்த மனிதன் என்று ஆண்டவர் பிதாவுக்கு முன்னால சாட்சி கொடுப்பார். எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதே வேளையில நீ தான் இந்த குடும்பத்தை உடைச்சவன், நீ தான் இந்த மனுஷனுக்கு துரோகம் செஞ்சவன், நீ தான் இந்த சபையை உடைத்தவன், நீ தான் இப்படிப்பட்ட வார்த்தையினால இப்படி எல்லாம் செஞ்ச கொலபாதகத்தை வார்த்தையினால உண்டாக்கி விட்டன்னெல்லாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்லு அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதனால விளையாட்டா பேசுறது கூட சில சமயம் கொலபாதகத்துல போய் முடிஞ்சிருது, உங்களுக்கே தெரியும். அதனால வீணான பேச்சுகள் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தைகள் மிக முக்கியம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அந்தரங்களை கொண்டு, அந்தரங்களை அந்தரங்களை குறித்து குறித்து அந்தரங்களை குறித்து நியாயம் தீர்ப்பார். ஹலேலூயா. மூன்று காரியம் சொன்னேன், கிரியைகளின் தக்க பலன், வார்த்தைகளுக்கு பலன், மூணாவது என்னது, அந்தரங்களை குறித்து நியாயம் தீர்ப்பார். ஹலேலூயா. இப்ப மனிதன் வந்து செய்கிற கிரியைகள் ஒன்று, பேசுகிற வார்த்தைகள் ஒன்று, அப்புறம் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, உள்ளத்தின் சிந்தை, உள்ளத்துடைய நோக்கங்கள், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், இதையும் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாம் பார்த்து அந்த அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம செலவுல சொல்லுவோம், நான் இப்படித்தான் பேசினேன், பேசுனது கரெக்ட் தான், ஆனா அதுக்குள்ள இருந்த அந்தரங்கம் வேறே. புரியுதா? வார்த்தை நல்லா இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்தரங்கம் வேற. அந்த அந்தரங்கத்தை யார் பார்க்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். ஹலலூயா. எனவே ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கம் என்ன யோசிக்கிறது, என்ன திட்டமிடுகிறது, என்ன தன்மை அங்கே உள்ளத்துல இருக்கிறது என்பதையும் பார்த்து அந்தரங்களை குறித்து நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அந்தரங்கங்கள் திருந்துவதற்கு தான் நாம் இன்னைக்கு ஆராதனையில கூட கேட்டோம், என்னை மாற்றும் ஆண்டவரே. என்ன கேட்டோம்? என்னை மாற்று, என உள்ளான தன்மையில நீர் என்ன செய்யும், ஒரு மாற்றத்தை கொண்டு வார், என் சுபாவத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வார். அந்தரங்கத்தில் வருகிற திருத்தங்கள், பரிசுத்தம், அதுதான் மிகவும் பலனுள்ளது. ஹலலூயா. எனவே அந்தரங்களை குறித்து எச்சரிப்பா இருக்கணும். அந்தரங்கத்துல ஒண்ண வச்சுட்டு வெளியே இன்னொன்னு சொல்றதுதான் தந்திரம், மாயம், மாய்மாலம், கபடு என்று சொல்லப்படுகிறவைகள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. அந்த ரங்கத்திலே உண்மை, அந்த ரங்கத்திலே சுத்தம், அந்த ரங்கத்திலே அன்பு, எல்லாம் நல்ல பண்புகள் அந்த அந்தரங்கத்திலிருந்தே இளம்பணும். ஹலேலூயா. இப்படிப்பட்ட அந்தரங்களை குறித்தும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய அந்தரங்கங்கள் சுத்தமா இருந்தால், உண்மையா இருந்தால், நேர்மையா இருந்தால், சுபாவங்கள் நல்லதாக மாறினால், கிறிஸ்துவை போல மாறினால், அதுக்கு மகிமையான பலன்கள் நமக்கு காத்திருக்கிறது. Praise the Lord. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் நம்முடைய கிரியையிலே ஒரு மாற்றம் வேண்டும், வார்த்தையிலே ஒரு மாற்றம் வேண்டும், அந்தரங்க நிகழ்வுகளிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபித்து, ஒரு சொட்டு கண்ணீர் வரும் பொழுது அது இந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய முத்திரையாய் மாறும். தேவன் கிரியை செய்வார். அப்படி ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். இப்பொழுது யாரும் எழும்பி போகாதிருங்கள், ஜெபம் முடித்து நான் சொல்லுவேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹலேலூயா.
ஹலலூயா. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நீ சர்வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நீ சர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டிரோ. எங்கள் தேவனே நீர் பெரியவர், பெரியவர் தேவனே நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர், நல்லவர் நல்லவர் தேவனே நீர், வல்லவர் வல்லவர். மாயலோகம் நம்பி வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். திரும்பவும் திரும்ப திரும்ப சொல்லுங்க, உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். உங்க ஆவியை எங்களிலே ஊற்றி எங்களை நியாய தீர்ப்புக்கு நீங்களாக்கும், தண்டனைகளுக்கு நீங்களாக்கும். அப்படிப்பட்ட கிரியைகளை உமது ஆவியின் வல்லமை அக்னியினால் சுட்டரித்து எங்களை விட்டு மாற்றும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்க ஆவியின் அக்னியினால் சுட்டரித்து எங்களை விட்டு மாற்றும். அப்படிப்பட்ட அந்தரங்க காரியங்களை ஆமென் உமது ஆவியினால் சுட்டரித்து எங்களை விட்டு மாற்றும். ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னீங்களே, அந்த வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே, அந்த வாக்கை வந்து நம்பி நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் தந்த அபிஷேகத்திலே நிறைந்து ஜெபியுங்கள். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் நமக்குள்ள ஒரு கிரியை செய்யட்டும். ஆமீன், ஹல்லேலூயா. நம்மை நியாய தீர்ப்புக்கு முன்பாக கொண்டு நிறுத்தக்கூடிய அந்த எல்லா கிரியைகளை நம்மை விட்டு சுட்டரிக்கட்டும். அந்த வார்த்தைகளை சுட்டரித்து போடட்டும். ஆமீன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்தரங்க சிந்தைகளை எல்லாம் சுட்டரித்து போடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகமாகிய தாலந்தை பயன்படுத்துங்க. யாரும் அந்த தாலந்தை புதைச்சு வைக்காதீங்க. அபிஷேகமாகிய தாலந்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க, பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா தேவ பிள்ளைகளும், சிலர் அந்த அபிஷேகமாகிய தாலந்தை புதைச்சு போட்டிருக்கீங்க, புதைச்சு போட்டிருக்கீங்க. ஆமென். இப்பொழுது எல்லாரும் அதை திரும்ப திரும்ப கையில் எடுங்க. நல்ல அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ ரிபா ஷாந்துடா மக்கபல பவரியா தரப ஷலப தரப ரிக்கல பரப தரப தீரபல ஷலப தரப தீரபல ஷாந்தல கபலப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். க்ளோரி, 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 க்ளோரி. ஆமென். எல்லா தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அப்பா பரிசுத்த ஆவியே உள்ளங்களுக்குள் அக்னி மயமாய் கிரியை செய்யும் அப்பா, அக்னி மயமாய் கிரியை செய்யும் அப்பா. ஆகாத கிரியைகளை சுட்டறியும், நியாய தீர்ப்புக்கு எதுவான கிரியைகளை சுட்டறியும், அக்னி தீர்ப்புக்கு எதுவான கிரியைகளை சுட்டறியும், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா கிரியைகளை சுட்டறியும், இயேசுவின் நாமத்தில் அவைகளை சுட்டறியும், அவைகளை சுட்டறியோ. ரபாலபா ஷாலபாலபாலபா ரிவாலபா ஷாந்தாலபா கபாலபா ஓ ரிகபாலபா ரியாந்தாலபா ஷாலபதரபா. ஆமீன். வீணான வார்த்தைகளை சுட்டறியோ, வீணான வார்த்தைகளை சுட்டறியோ, பாவத்திலே தள்ளுகிற வார்த்தைகளை சுட்டறியோ, நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்குகிற வார்த்தைகளை சுட்டறியோ, சுட்டறியும், சுட்டறியும், சுட்டறியோ. ஓ ரபால ஷாந்தோரபா ரிக்கல பௌரியாந்தரா ஷாலபதரபா தீரபாலபா ஷாந்தாலபா ஓ ரபாலபா கபாலபா ஷாந்தாலபா கபாலபா ரியாந்தாரபா ஷாலபா. அப்பா எங்கள் அந்தரங்கங்களை சுட்டறியும் அப்பா, அந்தரங்களில் இருக்கிற அசுத்தங்களை சுட்டறியும் ஆண்டவர, நேர்மையற்ற தன்மைகளை சுட்டறியும் அப்பா, உண்மையற்ற தன்மைகளை சுட்டறியும் அப்பா, தேவன் விரும்பாத சுபாவங்களை சுட்டறியும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம்,
சோதரம் 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 ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆமென். நான் ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னதாக உங்க வலது கையை நெஞ்சில வைத்து சின்சியரா உண்மையா ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா என்னுடைய இந்த கிரியைகள் சரியில்லை, தயவு செய்து என்னை மன்னியும், இன்றோடு அதை மாற்றி போடுங்கப்பா, எனக்கு கிருபை செய்ய, இனி அந்த கிரியை என் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடாது சொல்லி தெளிவா உண்மையா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தில் இயேசு நமக்கு ஒரு அற்புதம் செய்வார், அந்த பொல்லாத கிரியையை விட்டு பரிபூர்ண விடுதலை தருவார். அதுபோல ஆண்டவரே என் வார்த்தை சரியில்லைப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்பா, என்னுடைய இன்னென்ன வார்த்தைகள் சரியே இல்லை ஆண்டவரே, ஒரு நாள் என்னை அக்னியில கொண்டு தள்ளிருமே, மன்னிச்சிருங்கப்பா. கண்ணீரோட ஒரு சொட்டு கண்ணீராது வந்துச்சுன்னா இந்த ஜபத்துக்கு பெரிய விலை உண்டு. ஹலிலூயா, உண்மையா உணர்ந்து உணர்ந்து என் வார்த்தையை மன்னிங்க, வார்த்தையை மன்னிங்க ஆண்டவரே. நியாய தீர்ப்பு வேண்டாம்ப்பா, இப்பவுமே உங்க ரத்தத்தினால அந்த ஞாபக புஸ்தகத்திலிருந்து அதை அழித்து விடுங்க ஆண்டவரே. ஆம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு மன்னிச்சிட்டாருன்னா அந்த ஞாபக புஸ்தகத்தில் அகப்புற அதை வச்சிருக்க மாட்டார், அதை அழித்து போடுவார், திரும்ப அதை நினைவில் கொண்டு வரவே மாட்டார், அந்த பாவத்துக்கு அப்புறம் தண்டனையே கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்ம மன்னிங்க, என் அந்தரங்கம் இன்னென்ன காரியத்தில் எனக்கே பிடிக்கல ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாலடைந்த ஒரு கிரியை, பாலடைந்த ஒரு சிந்தை, எனக்கே பிடிக்காத சிந்தை எனக்குள்ளே ஒட்டி கொண்டு கிடக்கிறது, எனக்கே பிடிக்காத அந்த தன்மை ஒன்று எனக்குள் ஒட்டி கொண்டு கிடக்கிறது. இன்றைக்கு உங்க அக்னியினால சுட்டரித்து அதை அப்படியே சாம்பலா மாத்திருங்க ஆண்டவரே, அந்த பொல்லாத தன்மை இனி எழும்பவே கூடாது. எத்தனை பேர் கண்ணீரோட ஜெபிக்க முடியுது, எத்தனை பேர் உள்ளம் உடைஞ்சு உணர்ந்து ஜெபிக்க முடியுது, உங்க வாழ்க்கையில உடனடியா அந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த அந்தரங்கம் சுத்தமா இருக்கணும், இந்த அந்தரங்கம் நேர்மையா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆமென். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளை ஆராதனையிலே பலனளிக்கிற கர்த்தர் என்று சொல்லி நாங்கள் உமது வசனங்களை தியானித்தோம். எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நீர் தருகிறீர், வசனத்தின்படி தேவ சித்தம் செய்து வாழ்ந்தால் நல்ல பலன் எங்களுக்கு கிடைக்கும், நற்கிரியைகள் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு கர்த்தர் தந்த எல்லா தாலந்துகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டே இருந்தால் நல்ல பலன் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே நீங்க தந்த எல்லா ஆற்றல்களை உங்களுடைய ஊழியத்துக்காக உங்க நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் அதிகமாக இதை பெருக்கினால் இன்னும் பெரிய பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இதற்கு மாறான பைபிள் சொல்லுகிற பாவ கிரியைகள் துர்க்கிரியைகள் செத்த கிரியைகள் ஆகிய பாரம்பரிய கிரியைகள் இவைகளெல்லாம் செய்யும் பொழுது அவைகளுக்கு பயங்கரமான ஆக்கினைகளும் தண்டனைகளும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுபோல எங்கள் வார்த்தைகள் உம்மை அறிக்கை பண்ணுகிற வார்த்தைகளாக, உமக்கு மகிமையான வார்த்தைகளாக, உமக்கு பிரியமான வார்த்தைகளாக இருந்தால் அதை உற்று கேட்கிற கவனித்து கேட்கிற கர்த்தர் மகிழ்ந்து எங்களுக்கு அருமையான பலன்களை தருவீரப்பா. வாயின் பலனால் அவனவன் திருப்தி ஆவான் சொல்லியிருக்கிறதே, மாத்திரமல்ல மகிமையிலும் தருவீர். ஆனால் தகாத வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் இதெல்லாம் வாழ்க்கையில பயங்கரமான தீமைகளை கொண்டு வருகிறது, நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்குறது என்று பார்த்தோம். அவைகளை அகற்றிவிடும் ஆண்டவரே. எங்கள் அந்தரங்கங்களையும் திறந்து வைத்து ஜெபித்தோம் ஆண்டவரே. அந்தரங்க சுபாவங்கள் தன்மைகள், அந்தரங்க சிந்தைகள், அந்தரங்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற தீர்மானங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருப்பதாக. ஆமேன், பிரீதியா இருப்பதாக அப்பா. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். அப்படியே ஒவ்வொருவர் ஜீவிதத்திலும் இன்று முதல் ஒரு பரிசுத்தமாக்கும் கிரியை தேவன் செய்ய வேண்டும்.
ஆழமாய் செய்யணும், நல்ல உணர்வுகளை தர வேண்டும். வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னால் நின்று எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் வெற்றியாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் நடத்தும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய காரியங்களிலும் வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாக. தேவன் கிருபை செய்வீராக. உமது வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.